Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு unboxing and demo video தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட சிஸ்டர் இன் லா வீட்ல ஒரு புது வாஷிங் machine வாங்கிருந்தாங்க. அது எங்க வாங்குனாங்கன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருக்க டார்லிங் ஷோரூம்ல தான் வாங்குனோம். இந்த ஷோரூம் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா வில்லியனூர் மெயின் ரோட் ரெடியார் பாளையத்துல இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நாங்க சூஸ் பண்ணது ஹையர் வாஷிங் machine 6.5 kg choose பண்ணோம். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. டாப் லோட் வாஷிங் மிஷின் தான். 5-star ரேட்டிங் ஃபார் எனர்ஜி கன்சப்ஷன் அண்ட் 10 years மோட்டார் வாரண்டியும் கொடுக்குறாங்க. இதோட அன்பாக்சிங் அண்ட் டெமோ வீடியோவை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Already machine use பண்ணிருக்கீங்க. Tap வந்து 25 திறந்து வச்சினா க்ளோஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. மிஷின் ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணா தான் தண்ணி உள்ள வரும். இல்லனா பைப்ல தான் ஸ்டோர் ஆனிக்கும். சோ அதனால க்ளோஸ் பண்ண வேண்டிய தேவை இல்லை. இது வந்து ஹைட்ராலிக் டோர். திறக்கக்குள்ள ஈஸியா இருக்கும். மூடக்குள்ள லைட்டா தள்ளி விட்டீனா ஆட்டோமேட்டிக்கா அந்த க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? புஷ் பண்றாதீங்க, ஹைட்ராலிக் போயிடும். சோ அதுல வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க அழுத்தும்போது ஹைட்ராலிக் போயிடுமா? நம்மளே தள்ளனா ஹைட்ராலிக் போயிடும். ஓ சரி சரி. இந்த பெருவர்ல வச்சு இதை புஷ் பண்ணி வெளில எடுத்துனா வரும். இதில் வந்து சின்ன சின்ன நூலு டஸ்ட் இதில் வந்து டஸ்ட் பேக்கில் வந்து கலெக்ட் ஆகும். வீக்லி ஒன்ஸ் எடுத்து க்ளீன் பண்ணி போட்டுங்க. இது லாக்கு. ஓகே புஷ் பண்ணாலும் லாக் ஆகும். திருப்பி அதே மாதிரி வச்சு லாக் பண்ணிக்க. ட்ரெஸ்ஸு போடுறதுல பின்னு பேப்பர் காயின் இருக்கலாம், செக் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உள்ளே போய் லாக் ஆகிடுச்சுன்னா தண்ணி இதில் ஊற்றுச்சுன்னா ட்ரைன் வழியாக வெளியில் தண்ணி போயிட்டே இருக்கும், உள்ளே ஸ்டோர் ஆகாது. துணி போடுங்க. சின்ன சின்ன துணினா 10 போடலாம். கொஞ்சம் பெரிய துணினா 10 துணிக்குள்ள யூஸ் பண்ணுங்க. ஏன்னா 6.5 kg தான். 5.5 யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும் வாஷிங். துணி எந்த அளவுக்கு கம்மி பண்ணி தண்ணி இன்க்ரீஸ் பண்றீங்களோ அப்போ வந்து துணி வந்து தண்ணியில ஃப்ரீயா ரொட்டேஷன் ஆகும். வாஷிங் குவாலிட்டி நல்லா இருக்கும். நீங்க வந்து துணியை அதிகமாகிட்டு தண்ணியோட லெவலை கம்மி பண்ணிட்டீங்கன்னா வாஷிங் குவாலிட்டி நல்லா இருக்கும். இந்த பிராண்டுக்கு வந்து ஏரி லிக்விட ரெஃபர் பண்றாங்க. உங்களுக்கு எந்த பிராண்டு பெஸ்ட்னு சொல்லுங்க, அந்த லிக்விட் வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? பவுடர் அவாய்ட் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி சரியில்லை அப்படின்னா ஸ்கேல் ஃபார்மேஷன் நிறைய ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? சால்ட் வாட்டர் சுண்ணாம்பு தண்ணி சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இருந்ததுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஸ்கேல் ஃபார்மேஷன் நிறைய வரும். ஸோ அதனோட வந்து பவுடருடைய கண்டென்ட் அதிகம். ஏன்னா எத்தனை வாட்டி அலசினாலும் துணியுடைய நுர வந்துகிட்டே இருக்கும். பட் ஆனால் லிக்விடைய கண்டென்ட் கம்மி. ஸோ அதனால லிக்விட் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? துணி லிக்விட் போட தனியாக ட்ரே கிடையாது, டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை ரொட்டேட் பண்ணி இதுக்கு இங்கே ஊற்றிட்டீங்கனாலும் டேரெக்டாக கீழே இறங்கும். பட் ஆனால் துணிக்கு மேலே வந்து அப்ளை பண்ணுங்க. சப்போஸ் துணிக்கு மேலே அப்ளை பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து கரை பிடிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா ஒரு அரை மக்கு தண்ணி எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ஜெல்லாக இருக்கிறது கொஞ்சம் லிக்விட் ஆகிடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து துணியில் கரை பிடிக்கிற சான்சஸ் கம்மி. ஓகேங்களா? துணி போட்டு லிக்விட் போட்டு டோரை இறக்கி விட்ருங்க. இந்த மாடல் டோர் க்ளோஸில் இருந்தால் வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. சரிங்களா? சுவிட்ச் ஆன் பண்ணிக்கங்க. இதுதான் பவர் ஆன். ஆன் பண்ணினா ஆன் ஆகும், ஆஃப் பண்ணினா ஆஃப் ஆகிடும். இது ஆன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நார்மலாக தான் லைட் எரியும். நார்மல்ன்றது நம்ம டெய்லி போகிற மெட்டீரியல் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ப்ரோக்ராம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஷர்ட் மட்டும் வேணா ஷர்ட் மட்டும் தனியாக யூஸ் பண்ணலாம். சப்போஸ் காலர் கையெல்லாம் அழுக்கு இருக்குது அப்படின்னா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வாஷிங் வாட்டர் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பின்னு மட்டும் இண்டிவிஜுவலாக துணி வந்து வெளியில் காய போட்டீங்க, மழை வந்து நனைஞ்சு போச்சு அப்படின்னா ஈர துணியை கொண்டு வந்து உள்ளே போட்டுட்டு ஸ்பின்னு மட்டும் வச்சு இந்த ப்ளூவை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ட்ரையர் மட்டும் வேலை செய்யும், மற்ற எந்த ஆப்ஷனும் வேலை செய்யாது. அதுக்கடுத்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டெலிகேட்டட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸு, டர்க்கி டவலு, அது மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். Stone chamiye thora embroidery saree, cotton saree, polyester saree elme use panikalam. So adukadutha vandinga appadina quick wash. Quick wash means summa function podumana dress, 1 or 2 hours veetla podan dress, romba rough use illa appadina 15 nimisham mudichirum. Okay la. Idhula checking water, checking voltage nu irukku. The checking water endradhu enna na thanni ulla varala na light vandu blinking agum. So appo vandu nama water ude content ulla varala na artham. So next vandu padina checking voltage kaamichana voltage drop aagirada blinking agum. Appo vandu machine vandu process agum. Next vandu ina P1 la irundhu PA varaiku irukku. So adukana option inga irukku. Okay okayla. So idhula press pannina P1 is heavy wash. Heavy wash means bed sheet, blanket, jeans item. So that means heavy wash use. So next one press sportswear, lower rate t-shirt, sports use. So that type use. That is eco wash. So washing quality in time wash. So that use. Water content use. That P4 is silk saree. That is use. That is rough handle. So this is use better option. P5 is choke wash. ரொம்ப அழுக்கான துணி ஊற வச்சு துவைக்கணும் அப்படினா choke wash ல வச்சு ஸ்டார்ட் பண்ணினா ஊற வச்சு துவைச்சி அலசி புழிஞ்சு கொடுக்கும். சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா P6 புல்லன் ஸ்வெட்டர்ங்கள யூஸ் பண்றது. சோ அதுக்கு அடுத்து என்னன்னா P7 பேபி கேர் துணி. குழந்தை துணி மட்டும் தனியா போடுறது. சோ அதுக்கு அடுத்து என்னன்னா P18 வந்து சிந்தட்டிக் saree மட்டும் தனியா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? So next one on rings and spin. Suppose on the power cut emergency material kaila wash but you hand wash use current hand wash use current on the machine la rings and spin use. So next one on TA. This is air dry. This is mara use this purpose normal pro full ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறம் பஸர் கொடுத்து ஆஃப் ஆயிடும். துணி எடுக்காம அப்படியே விட்டுட்டு மறுபடியும் பவர் ஆன் பண்ணி PA வைக்கணும். பவர் ஆன் பண்ணி இந்த ப்ரோக்ராம் பண்ண ஆயிடுச்சுனா P1 ல இருந்து PA வரும். அத வச்சு ஸ்டார்ட் பண்ணினா 1 மணி நேரம் ஏர்லயே உலத்தி கொடுத்து நீ உள்ளே காய போடலாம். இது வந்து ரெயின் சீஸ்ல யூஸ் ஆகும். ஏன்னா வெளியில வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கு துணி உள்ளே தான் காய போடணும்னா ஸ்வெட்டிங் இல்லாம இருக்கணும். பட் ஆனா வந்து நார்மல் ப்ரோக்ராம்ல 50% பண்ணிடும். The air dry vechina innoru 25% pannom so 75% dry aidum. So material vandu easy fan kathula kaayudhu easy ah irukum. Okayla. So adukku aduthu vandinga appadina water level the process press pannina water level 6 kaamikum dye press panni 7 8 9 10. எப்பயுமே water level adhigama vechinga thanni thuni kammiya irundhuna thannila thuni free rotation agum washing quality nalla irukum. So next vandina washing time 15 minutes rinsing time 2 times அலசறது. எனக்கு இன்னொரு வாட்டி வேணும்னா டைய பிரஸ் பண்ணினா 3 வாட்டி ஆகும். சோ 3 வாட்டி அலச ஆரம்பிச்சிரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பின்னிங் டைம் 7 minutes. சோ அதுக்கு அடுத்து டிலே அவர்ஸ்னு சொல்லுவாங்க. மெட்டீரியல் எல்லாம் போட்டுட்டு லிக்விட்லாம் போட்டு வெளியில போற வர்க் இருக்கு. பட் ஆனா துணி துவைக்கணும் அப்படினா ஆன் பண்ணி எந்த ப்ரோக்ராமோ அந்த ப்ரோக்ராம் வச்சிட்டு இந்த processல வந்தீங்க அப்படினா டிலே அவர்ஸ். இந்த டைய பிரஸ் பண்ணா எத்தனை அவர்ஸ் வேணும்ன்றத நம்ம செட் பண்ணிட்டு போயிடலாம். 6 hours na 6 hours na 5 hours varaikum wait pannom adutha 1 hour neenga ellame process aidum. But enna purpose na neenga poidu varadhukku and the program complete aidichuna neenga varadhukkum material edukkum easy ah irukum. But neenga varadhu additional 1 manner 2 manner aidichu appadina humidity adha pulukathan adhigamayi smell eduthukum. So the purpose venuna pannalam illa na vittalam. Okay la. Machine start pannite kodai edha button press pannu feel pannina process dye press panni same time press pannina child lock aidum. kodinga endha button press panna vela seiyadhu. And the program last time end mudinjona automatically cancel aidum. illa idile neenga cancel panna thirupi same time press panni lock pannina cancel agum. Okay.